அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது குடும்ப கட்சி. அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோள். மக்கள் பற்றி கவலை இல்லை, ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய எண்ணம் கிடையாது. இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்கள் எந்தெந்த பதவிக்கு வர வேண்டும், எந்தெந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று கணக்கு போட்டு செயல்படுகின்ற கட்சி திமுக கட்சி. நான் பல முறை பல கூட்டத்திலே பேசியிருக்கின்றேன், அது கட்சி அல்ல, அது ஒரு கார்பரேட் கம்பெனி. கம்பெனியில் தான் நான் ஒன்று சம்பாப்பாங்க. அதுபோல இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், இதில் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு ஊழல் செய்ய முடியும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த அமைச்சரவை, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த திரு பழனிவேல் ராகில் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். அவர் ஒரு ஆடியோட ஒரு கருத்து சொன்னார், 30,000 கோடி ஊழல் செய்து அந்த பணத்தை திரு ஸ்டாலினுடைய மருமகன் சபரீஸ்வரன் அவர்களும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அந்த ஆடியோவில் தெரிவித்தார். யார் எதிர்கட்சி சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் அரசு, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய அமைச்சரவை இடம்பெற்றிருக்கின்ற நிதியமைச்சர் திரு பழனிவேல் டியாராஜன் கூப்பிடுகிறார். அப்படி என்றால் 2 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடிப்பு ஒன்றுதான் குறிக்கோளாக இருந்து கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அந்த கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காக இன்றைக்கு வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர். தொழில் முதலீட்டு ஈர்க்க செல்லவில்லை. அப்படி தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்றால் அண்மையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது, அதிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். அதற்காக அவர் சொல்லவில்லை, செல்லவில்லை வெளிநாட்டுக்கு. இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு என்ன காரணம், கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார். முதலீட கொண்டு வர போகல, கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக வெளிநாடு சென்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏராளமான நன்மை மக்களுக்கு செய்தது. இந்த டெல்டா மாவட்டம் பொன்முனைகின்ற பூமி, முப்போம் விளைகின்ற பூமி, இதற்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாய பிறப்புக்கும் நீர் முக்கியம். நீர் இருந்தால் தான் வேளாண்மை பணி நடைபெறும், விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீருக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த ஆண்டு டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குருவி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு 3 லட்சம் விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நிவாரணம் கிடைக்கல. அப்படி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் கிடைத்திருக்கும், கிடைக்கல. அது மட்டுமல்ல, என்டிஆர் நேசன் பேரிடர் நிலையிலிருந்து 13,500 ரூபாய் கொடுத்தாங்க. அண்ணா திமுக அரசாங்கம் 20,000 ரூபாய் கொடுத்தது விவசாயிகளுக்கு. அதுவும் என்டிஆர் மத்திய அரசாங்கம் 17,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கூட கொடுக்காத அரசு தான் அதிமுக அரசு.